Sixth question. Denominator rational number ஆ வர மாதிரி சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. ஏன்னா டினாமினேட்டர்ல ரூட் டூங்கிற இர்ரேஷனல் உட்கார்ந்துருக்குது. அப்போ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இர்ரேஷனலை எப்படி ரேஷனலா மாத்துறது? இந்த டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் எடுத்து அதைய மேலே இங்கேயே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா அந்த டினாமினேட்டர் ரேஷனலா மாறிடும். என்ன பண்ண போறோம்? அதை அப்படியே எழுதி இந்த டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் எடுத்து மேலே இங்கேயே மல்டிப்ளை பண்றோம். 3 - √2 காஞ்சுகேட் 3 + √2. அந்த 3 + √2 ஆல நியூமரேட்டருக்கு மல்டிப்ளை பண்றோம், டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா 3 + √2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பாருங்க, 2 1 1 ஈக்குவல். புதுசா ஒரு கேரக்டர் வர்றப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மீனிங்கை பாதிக்காத மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும். அதுதான் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. அப்போ நியூமரேட்டர் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். எங்காச்சும் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்னு ஆர்வ கோளரில் எல்சிஎம் எடுத்துறாதீங்க. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அது கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டினாமினேட்டர் டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர்னு நடுவில் பிளஸ் மைனஸ் வர்றப்போ தான் இது மோர் தென் ஒன் டேர்ம். அப்போ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் எல்சிஎம் எடுக்கணும். மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் பூரா மல்டிப்ளை பண்ணோன்னு டினாமினேட்டர் பூரா மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் பாருங்க, இங்கே 2 terms நியூமரேட்டரில், அங்கே நியூமரேட்டரில் 2 terms. அப்போ ஃபஸ்ட்டு கொண்டு போய் அந்த 2 கூடி, அப்புறம் செகண்ட் கொண்டு போய் அந்த 2 கூடி மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொண்டு போய் 2 கூடி மல்டிப்ளை பண்ணலாமா? 7 × 3 = 21. அப்புறம் ப்ளஸ் 7 × √2 = 7 √2. அடுத்தது √6 கொண்டு போய் 2 கூடி மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் √6 × 3 நாள் ஒன்று தான், 3 × √6 நாள் ஒன்று தான். அப்புறம் ப்ளஸ் √6 × √2. √6 × √2 பை டினாமினேட்டர் கவுனிங்க. அது என்ன ஃபார்மெட்னு பாருங்க, a + b × a - b. அதுக்கு என்ன ஃபார்முலா? a² - b² இஸ் ஈக்குவல் டு 21 + 7 √2 + 3 √6 + √6 அப்படிங்கிறது √2 × √3 எழுதலாம். அப்புறம் அந்த √2 பை 3² = 9 - √2 கேன்சல். அப்போ 2. நியூமரேட்டர் பாருங்க, 21 + 7 √2 + 3 √6 + √2 × √2 எவ்வளோ? √2² √2 கேன்சல். அப்போ வெறும் 2 √3 பை 9 - 2 = 7. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ கவனிச்சிங்களா டினாமினேட்டரோட நிலைமை என்னன்னு பாருங்க, ரேஷனலாக மாறிடுச்சு. ஏன்னா ரூட் டேர்மே இல்லை. அப்போது ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், எப்போல்லாம் டினாமினேட்டரில் இர்ரேஷனல் வருதோ அதுக்கு காஞ்சுகேட் எடுத்து அந்த கொஸ்டின் கூட மேலே இங்கேயே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டினாமினேட்டர் ரேஷனல் நம்பராக மாறிடும்.